ஹலோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சேலத்தில் இருக்கிற அந்த வாழப்பாடி முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லாம் இன்னும் ஃபுல்லாக முடியல, அப்படியே தான் பெண்டிங்கில் அப்படியே இருக்குது. முருகர் பாருங்கள், ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கார். பட்டு என்ன விஷயம்னா, இதில் இங்கே பாருங்கள் வரவங்கெல்லாம் சபரிமலை பக்தர், இப்போ சபரிமலைக்கு போயிட்டு அங்கேருந்து வரவங்க, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து அங்கேருந்து வந்து இந்த முருகர் கோயிலுக்கு வராங்க. இந்த முருகர் கோயிலுக்கு மட்டும் இல்லை, பழனி கோயிலுக்கு வராங்க, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் எல்லா சாமியும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. சரி, நான் இந்த சாமி மட்டும்தான் பார்க்காம இருந்ததுனால ஃபஸ்ட் டைம் போனேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, இப்போ மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயில் பார்த்திங்கன்னா 140 feet இருக்குன்னு நினைக்கிறாங்க, இது வந்து 146. பட் என்ன தான் 146, அதோட 6 feet அதிகமாக வச்சுருந்தாலும் மலேசியாவில் செஞ்ச அந்த ஒரு அந்த அந்த அதனோட பார்க்குறதுக்கே அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஃபுல்லாக கலர்ஸ் ஏகப்பட்டது கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி அடிக்குது ரொம்ப நம்ம மேலே. இப்போ தான் டைல்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஃபுல் வியூ. அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏகப்பட்ட ரோஸ் கலர், கையில் வேற எல்இடி லைட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க, வேரில் ஒரு லைட்டு. என்ன ஒன்று ரோஸ் கலர் கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து வேறு நார்மல் ஒரிஜினல் கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அப்போனப்போ கேட் பூட்டி வச்சுருந்தாங்க, ஏன்னா அந்த தங்கத்தேர் வருதுன்றதுக்காக. அவ்வளோதான், அந்த டைம் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து தங்கத்தேரில் கொண்டு வந்து அங்கே வந்து எல்லாருமே அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, யாருமே டைரெக்டாக சாமி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோ கிடைக்கிற போட்டு காமிச்சு எல்லாருக்கும் ஜாலியாக இது பண்ணுறாங்க. ஸோ நான் வெளியிலேருந்து எடுத்தேன் கேமரா, எல்லா கேமராவும் நான் மறைச்சிட்டு இருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தேர், அது பக்கத்தில் 146 feet உள்ள முருகர் சிலை, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இந்த வாட்டி எங்கடா கூட்டத்தில் போய் மாட்டி போனோம், கொஞ்சம் பயந்துட்டான். பட் ஆனால் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு வந்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த தேர் திருப்பியும் அந்த சர்க்கிள் சுற்றி, பட் என்ன ஒன்று, அது பின்னாடி இருக்கிற மலை நம்ம கண்ணுக்கு தெரியல. நீங்களே பாருங்கள், சாமி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கொஞ்ச நேரம் அவங்க இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தேர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஆனால் நான் போய் பார்க்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு போய் பார்த்தேன். நான் எப்படின்னா கூகுள் மேப் போட்டு வச்சேன்னா அது என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 kilometers என்ன அலைய விட்டு, அதுக்கப்புறம்தான் அந்த முருகர் கோயிலுக்கிட்ட நான் எல்லார்ட்டையும் கேட்டு தான் நான் டைரெக்டாக வந்தேன். அது ஒரு கஷ்டமாக போச்சு. அப்புறம் தேர் மெல்ல மெல்ல நவருது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கேமரா எடுக்கணும்னு சொல்லிவிட்டு கேமரா உள்ளே வச்சாச்சு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோயிலுக்குள்ளே நிறையா ஆசிஷியல் எல்லாமே பொம்மை வைப்பாங்க, பொம்மை அது மாதிரி கடை, சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது. பட் நம்ம அந்த திருச்செந்தூர் பழனி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இது கண்டிப்பாக இல்லை. பட்டு
வராங்க. ஏன்னா செலவு அவ்வளோ லைட் இருக்கு, அதை பார்க்கணுன்றதுக்காக வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் வந்து விட்டு போயிருப்பாங்க போல இருக்கு நேர்த்தி கடனுக்காக. அது இங்கேயே உட்காந்துருக்கு, யார் வந்தாலும் போய்விட மாட்டேங்குது. சேவல் அதெல்லாம் இங்கே கிடக்குது, அப்படியே யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம கும்முன்னு அமைதியாக உட்காந்துருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த தங்கத்தேரு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோழி தான் இருக்கிறதுல ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் எல்லா இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காரு, மற்ற ரெண்டு கோழியும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நானும் சாமி பார்த்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். மன திருப்தியாக இருந்தது. நீங்கள் யாருன்னா போகிறது வந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் தேங்க்யூ.